சிறு வயசுல வாசிப்பு, அந்த வாசிப்பு நமக்கு தொழிலாக மாறிச்சு. அதுதான் அரையனா காலெலாம் ஓரலாம் சரி, இதை வாங்கி அப்படியே படிச்சுட்டு அப்படி தான் இந்த படிக்கிற. இந்த நவீன இலக்கியத்துக்குள்ள வந்ததுக்கு மூவரதராஜ், மூவாலேருந்து வந்தால் தான் மறுபடியும் புதிய பித்தன் ஜெயகாந்தன் எல்லாம் ஜீரணிச்சுக்க முடியும். எல்லாத்தையோட முக்கியமாக அந்த இதயத்தில் ஒரு ஈரம் இருக்கணும், அன்பு இருக்கணும். இப்போ பொறாமை வக்கரம் இருந்தால் இந்த வாசிக்க முடியாது. வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போது சந்திக்க இருப்பது கோவை ராஜவீதியில் உள்ள விஜயா பதிப்பகம் நிறுவனர் விஜயா மு வேலாயுதம் ஐயா அவர்கள். கோயம்புத்தூரின் டவுன்ஹால் பகுதியில் கடைவீதி மணிக்கூண்டு எந்த பகுதி எடுத்தாலும் அரிசி கடை இருக்கும், பருப்பு கடை இருக்கும், நகைக்கடை இருக்கும், ஜவுளி கடை இருக்கும். கோவை மாவட்டத்தில் மட்டுமல்ல, கோவை மண்டலத்தில் இருக்கக்கூடியவங்க கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஐட்டங்க அத்தனையும் இருக்கக்கூடிய இடம் டவுன்ஹால். இந்த டவுன்ஹாலில் இவர் ஒரு நூல் வியாபாரியாகவோ, ஒரு துணி வியாபாரியாகவோ, ஒரு நகைக்கடை வியாபாரியாகவோ இருந்திருந்தார்னா இன்றைக்கி மிக பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கில் பணத்தில் புரண்டிருக்க முடியும். ஆனால் இவர் புரண்டுட்டுருக்கிறது முழுக்க முழுக்க புத்தகங்களுக்கு மத்தியில். புத்தகங்களுக்கு மத்தியில் புரளக்கூடிய இவர் இன்றைக்கி டவுன்ஹால் பகுதியில் 48 ஆண்டுகளாக இந்த விஜயா பதிப்பகத்தை நடத்தி வருகிறார். இவர் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கு மட்டுமல்ல, வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய வாசக அன்பு நெஞ்சங்கள், மிகப்பெரிய விவிஐபிகள் கூட தனக்கான புத்தகத்தை, ஒரு நல்ல புத்தகத்தை தேடி வருவது இந்த விஜயா பதிப்பகத்திற்கு. அப்படியான அவருக்கான இந்த புத்தக பயணம் எப்படி இருக்கிறது என்பதற்காக நாளை, அதாவது இன்று 48 ஆண்டு விழாவை இவர்கள் கொண்டாடுகிறார்கள். அந்த நேரத்தில் அவரை பேட்டி காண்பது சரியாக இருக்கும் என்ற அடிப்படையில் அவரை இப்போது சந்திக்கிறோம். வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி கோயம்புத்தூரில் இப்படி ஒரு புத்தக வியாபாரத்தை தேர்ந்தெடுத்தீங்க? அதாவது 47 முடிஞ்சு 48 ஆண்டு தொடக்கம்னு பின்னால் திரும்பி பார்த்தா அது பெரிய ஒரு ஒரு பிரமிப்பாக இருக்குது. சுருக்கமாக சொன்னால், நல் ஊழல் காரணமாக 12 வயசில் என்னிடம் ஒளியேற்றப்பட்ட ஒரு அகல் விளக்கு ஒப்படைக்கப்படுகிறது. யாரால் ஒப்படைக்கப்பட்டது, எப்படி ஒப்படைக்கப்பட்டது அதெல்லாம் தெரியாது. அந்த ஒளியேற்றப்பட்ட ஒப்படைக்கப்பட்ட அகல் விளக்கை இந்த 47 ஆண்டுகளாக கை மாற்றிக்கொண்டே இருக்கிறேன். நூற்றுக்கணக்காக, ஆயிரக்கணக்காக, லட்சக்கணக்காக அகல் விளக்காக வளர்ந்திருக்கிறது, விரிந்திருக்கிறது. அதுதான் சுருக்கம். இது நான் ஒன்றும் பெரிய காரணம் கிடையாது. வாசிப்பு, அந்த ஒளி வாசிப்பு இயக்கம்ங்கிற ஒளியேற்றப்பட்ட விளக்கு, அது வந்து என்ன சொல்வது, என்றும் என்றும் அழிக்க முடியாத விளக்கு. யாராலும் அழிக்க பஞ்சபூதத்தில் இடம்பெறக்கூடிய வகை அது புத்தகம். இப்படி பஞ்சபூதம் நிறம் நீர் நிற்புங்கிற மாதிரி புத்தகம் அந்த பட்டியலில் சேர்க்க வேண்டிய மாதிரி அப்படி பிரிந்து பறந்து போயிடுச்சு. ஏதோ இப்போ என்னுடைய கடமை ஏறத்தால் முடிஞ்சதுன்னு கூட சொல்லலாம். ஆயிரக்கணக்காக, லட்சக்கணக்காக ஏற்றப்பட்டக்கூடிய இன்னும் ஏற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. வேறு என்ன வேண்டும்? சரி, இப்போது நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இந்த டவுன்ஹால் பகுதியில் ஏன் ஒரு அரிசி கடை போடலாம், ஒரு பருப்பு கடை போடலாம், ஒரு துணி கடை போடலாம், ஒரு நகை கடை போடலாம்? நீங்கள் வந்து எங்கிருந்து, காரைக்குடி பக்கம் இருந்து மதுரை பக்கம் இருந்து வந்திருக்கிறீங்க, ஏன் அந்த ஐடியா வரல? வரல, நமக்கு சிறு வயசில் சம்பாதிக்கணும்னு ஆசை இல்லையா? சிறு வயசில் வாசிப்பு, அந்த வாசிப்பு நமக்கு தொழிலாக மாறிச்சு. அதுதான் நம்முடைய ஆர்வமே தொழிலாக, எல்லாத்துக்கும் அப்படி அமையாது. எப்படி அப்படி வாசிப்பு எந்த மாதிரி உங்களுக்கு ஆரம்பிச்சது? அது வாசிப்பு குழந்தை இலக்கியத்தில் தொடங்கினது தான். எந்த மாதிரி குழந்தை இலக்கியம்னா, அப்போ வந்து பள்ளிக்கு நடந்து போகணும். சரிங்க. ஏறத்தாலும் ஒரு 3-6 மைல் நடக்கணும். காலையிலையும் மாலையிலையும் நடக்கணும். பேருந்து கிடையாது, அப்போ வந்து சைக்கிள் கிடையாது, வண்டி கிடையாது. இப்போ நடையினா போகும்போது படிச்சுட்டே போகிறது, வரும்போது படிச்சுட்டே வர்றது. இப்போ குழந்தைகள் பத்திரிக்கை நிறையா இருந்தது, டமாரம், மிட்டாய், கல்கண்டு, மத்தாப்பு, கரும்பு, ஜில் ஜில்,
நிறைய பத்திரிகையில் போகிறோம். அரையனா காலனா வரலாம். சரி, இதை வாங்கி அப்படியே படிச்சுட்டு அப்படிதான் இந்த படிக்கிற. எவ்வளோ தூரம் கிராமத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது கிராமம் ஒரு விவசாய குடும்பம், எல்லா ஜாதியும் ஒற்றுமையாக இருக்கிற ஊர், பரந்த பரப்பளவு, ஜனத்தொகை குறைச்சல், ஆகவே எல்லாமே ஒரு மகிழ்ச்சியானவர். ரெண்டு மலைக்கு நடுவில் இருக்கு. என்ன, உலகநாதபுரம்? ஆ, உலகநாதபுரம். ஓ, மதுரை மாவட்டம், மேலூர். எவ்வளோ படிச்சீங்க? நான் படித்தது 8ஆம் வகுப்பு தான். 8ஆம் வகுப்பு இஎஸ்எல்சி. அப்போவே கோயம்புத்தூர் வந்துட்டீங்களா? வந்தாச்சு, படித்து முடிச்சது இங்கே வந்தாச்சு. இங்கே என்ன அப்போ தொழில்? 57 ஒன்றும் தொழில் இல்லை. ஜவி கடையில் வேலை பார்த்தோம், பல் பொருளங்காடியில் வேலை பார்த்தோம், மணப்பாறையில் வேலை பார்த்தேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேலை பார்த்துட்டு படிச்சு கோயம்புத்தூருக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள்? 57 வெளியில் நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க. 20 வருஷம் உழைப்பும் அனுபவம் தான் உங்களுக்கு இது மூலதனம். இப்போ இந்த கோயம்புத்தூரில் வந்து விஜயா பதிப்பகம்னா அறியப்படாதவங்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு, இங்கே கோயம்புத்தூரில் ஒரு கலெக்டர் வந்தாலும், கமிஷனர் வந்தாலும், ஒரு அமைச்சர் வந்தாலும், ஒரு முதலமைச்சரே வந்தாலும் நேரடியாக வந்து இங்கே வந்து புத்தகம் வாங்கக்கூடிய அளவில் இருக்காங்க. அந்த அளவுக்கு இது பேர் வாங்க என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்று, வாசிப்பு தான். இந்த வாசிப்புங்கிற அந்த சரடு, அந்த சங்கிலி, மனித சங்கிலி எப்படி தொடர்ந்து இருக்கிற மாதிரி இது ஒரு வாசிப்பு சங்கிலி. அந்த வாசிப்பு சங்கிலி எல்லாரும் கை மாத்திட்டு வாசிப்பு சங்கிலி பிடிச்சவங்கலாம் வந்து நாங்கள் என்னென்ன புத்தக வியாபாரிக்கு வாசிப்பு என்ன அவசியம் ஒரு கேள்வி வருது. இல்லை, யாருமே இந்த புத்தக விற்கிறவங்கெல்லாம் வாசிக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. வாசிச்சா தானே சொல்றதுக்கு நல்லா இருக்கும். அது நீங்க தான் சொல்றீங்களா, எல்லாரும் சொல்றாங்களா? பெரும்பாலும் படிச்சவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, படிச்சு படிச்சு பார்த்துதான் புத்தகத்தையும் வாங்கி வைப்பேன். முன்னோர்கள் எல்லாம் அப்படி இதுதானே இருந்தாங்க. ஓஹோ, பதிப்பாளர்கள்லாம் அப்படித்தான இருந்து. இப்போ ஆரம்ப காலத்தில் நீங்கள் புத்தகங்களை வாசித்து பார்த்தா வாங்கி வைப்பீங்களா, இல்லை வாங்கி வாங்கி அப்படி எந்த புத்தகம் உங்களை அப்படி ஈர்த்துது, இந்த புத்தகத்துக்குள்ளே வரணும், புத்தகம் விற்பனை பண்ணணும் அப்படின்னு கூடுதலாக இருந்தது? அது குழந்தைகள் புத்தகம். ம், எந்த புத்தகம் குறிப்பிட்டு, எந்த எழுத்தாளர் குறிப்பிட்டு? அம்புலி மாமா, ஓ, தமிழ்வாணன், சங்கர் லால் துப்பறுகிறார், இதெல்லாம் 2:00 கருகை கடிதம், ஓஹோ, இந்த மாணிக்கமும் கத்திரிக்காய் இதெல்லாம் அந்த தமிழ்நாடன் படைப்பில் வரும். அப்புறம் சிரஞ்சீவி மேதாவி, அப்போ பிரேமா பிரசனம் போடுவாங்க, சைடில் சிவப்பு சாயம் பூசி அப்படி துப்புரி நம்ம ஆங்கில புத்தகம் மாதிரி. ஓஹோ, அது ரொம்ப பேய் வீடு, ரயிலை திருடி, இந்த மாதிரி தலைப்புகளில் அப்போ விறுவிறுப்பாக இருக்கும் துப்புரிய கதைகள். அப்புறம் அதுக்கு படித்து இந்த நவீன இலக்கியத்துக்குள்ளே வந்ததுக்கு மூவா வரதராஜன் மூவாதான் வந்து அப்போ ஆரம்ப கால நவீன இலக்கியவாதின்னு சொல்லலாம். இல்லை, அவருக்கு ரொம்ப எளிமையாக இருக்கு, அவருடைய எளிமையாக தமிழாக இருக்கு, அவருடைய எளிமை தான். மூவாவுடைய அந்த வாக்கிய அமைப்பு பலரை உள்ளே ஈர்த்தது. அவருடைய மொழிநடை, அந்த தனித்தமிழ் மொழிநடை, எளிமையான அவருடைய கதாபாத்திரங்கள், அப்படி பலர் ஈர்க்கப்பட்ட ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. ஏன்னா நவீன இலக்கியம்ங்கிறது எல்லாமே இன்றைக்கி புரியாத இலக்கியங்க தான் நவீன இலக்கியம்னு எல்லாம் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் எளிமையாக புரிகிற மூவாவை சொல்கிறீங்களா, என்ன காரணம்? இல்லை, மூவாவிலேருந்து வந்தால் தான் மறுபடியும் புதிய வித்தன் ஜெயகாந்தன் எல்லாம் ஜீரணிச்சுக்க முடியும். திடீர்னு வந்து எல்லாமே புரியும்படி எழுதுறாங்க. இல்லை, அப்படியே அப்போ அப்படி சொல்ல முடியாது. ஜெயகாந்தன் புதிய வித்தன்லாம் அதை அந்தளவு உள்வாங்க முடியாது. முதல்ல உங்களுக்கு ஒரு படி ஏறதுக்கு வேணும்ல. மூவா தாண்டி வந்துட்டோம்னா அப்போ கொஞ்சம் நம்முடைய ரசனை மாறுபடுது, வளர்ச்சி அடையுது. அப்புறம் அப்படி சரி, புத்தக வாசிப்புக்குள்ளே வர்றீங்க. வாசிப்புக்கு அப்புறம் நம்ம புத்தகத்தை எழுதலான்னு நிறைய பேர்த்துக்கு தோணும். உங்களுக்கு எழுதணும்னு தோணலை. அதுக்கு அடுத்தது வந்து சரி, புத்தகத்தை அச்சடிக்கலான்னு தோணணும், நீங்கள் அச்சடிக்கணும்னு தோணலை, ஆனால் புத்தகத்தை விற்கணும் அப்படின்னு எப்படி தோணுச்சு? இல்லை, அதாவது எழுதுவதற்கு நிறைய இருக்காங்க தமிழ்நாட்டில். அப்பவே இருந்தாங்க, இருக்காங்க, எழுதுறதுக்கு நிறைய இருக்காங்க, பதிப்பிக்கிறதுக்கு பதிப்பாளர் நிறைய இருக்காங்க, அப்பவும் இருக்காங்க. சரி, ஆனால் சரியான விற்பனையாளர்கள் இன்னைக்கும் கிடையாது, நேற்றும் கிடையாது. ஓ, அதுதான், அது ஒன்றே ஒன்று தான். அந்த விற்பனையாளர் இதை சொல்லி எடுத்து கொடுக்கறதுக்கான தமிழ்நாட்டில் குறைவு. இப்போ நீங்கள் விற்பனை தொடங்கின சமயத்தில் இந்த புத்தகத்தை எப்படி ஃபஸ்ட்டு கொண்டு போனீங்க? இங்கே விஜயா பதிப்பகம் எடுத்தெடுப்பில் ஆரம்பிச்சிட்டிங்களா, இல்லை வேறு இடத்துல வச்சு விற்றீங்க? ஒரு பல்பொருள் அங்காடிக்குள்ளே இது இருந்தது. சரி, பல்பொருள் அங்காடிக்குள்ளே மற்ற
பொருள்கள் வாங்க வர்றவங்க புத்தகத்தை பார்த்து அப்படி எடுத்துவாங்க. இப்படிதான் தொடக்கம். அப்போ நீங்களே எடுத்து கொடுப்பீங்க, படிச்சு பாருங்க. படிச்சு பாருங்க, எடுத்து கொடுப்போம். அப்படிதான் அகிலன், நா பாசாரதி, ஜெயகாந்தன், புதையும் பெதெல்லாம் அப்படி தான் ஆரம்பத்திலேருந்து அப்படி வந்தது. அப்போ அந்த பல்பொருள் அங்காடிக்கே படைப்பாளிகள் எல்லாம் வந்திருக்காங்க. ஜெயகாந்தன் வந்து அந்த பல்பொருள் அங்காடி உட்காந்துருக்காரு, நாப்பா வந்திருக்காரு, எல்லாருமே அந்த பல்பொருள் அங்காடிக்கு வந்திருக்காங்க. அப்புறம் தான் இங்கே வந்தோம். உங்களுக்குள்ள உங்கள் கடைக்குள்ளேயோ உங்கள் பதிப்பகத்துக்குள்ளேயோ உங்களுக்குள்ளேயோ வந்து போகாத எழுத்தாளர்களே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி எத்தனை எழுத்தாளர் தான் சுமாராக? அது கணக்கு கிடையாது, கணக்கு கிடையாது, அது அது சொல்ல முடியாது. எல்லோரும் வந்திருக்காது. சரி, நீங்கள் வந்து தமிழ்வாணன், ராஜேஷ்குமார் மாதிரி க்ரைம் கதையெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்க. இன்றைக்கெல்லாம் ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன் அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குறீங்க. இன்றைக்கும் க்ரைம் கதை அந்த மாதிரி வளர்ச்சி படிக்கத்தான் செய்கிறீங்க? வளர்ச்சி வருது இல்லையா, வளர்ச்சி வருதில்ல. இப்போ க்ரைம்னா எல்லாம் க்ரைம்னு சொல்ல முடியாதா? ராஜேஷ்குமார் க்ரைம்னு சொல்ல முடியாது. ராஜேஷ்குமார் அதில் ஒரு நீதி வச்சுருப்பார். சரிங்க, மக்களுக்கு ஒரு செய்தி, என்ன மெசேஜ்னு சொல்கிறீங்க, என்ன இந்த படைப்பு என்ன சொல்லுது, அது ராஜேஷ்குமார் இருப்பார். எல்லாரும் அப்படி இதில் வைக்க முடியாது. ஒரு வாசகராக இருந்து எப்படி இப்போல்லாம் நிறைய பேர்த்துக்கு எதை வாசிக்கணும்னு தெரியல. எடுத்தடுப்பில் எஸ் ராமகிருஷ்ணனையோ எடுத்தடுப்பில் ஜெயமோகனையோ வாசித்தாங்கன்னா அது அவ்வளோதான் எங்களுக்கெல்லாம் தோணுது. எதிலிருந்து வாசிக்கிறது, எப்படி வாசிக்கிறது? அதாவது தொடர்ந்து வாசித்து கொண்டிருந்தால் இல்லை, எந்த வயசில் வாசிக்கிறது? எந்த வயசு, எந்த வயசு வயசே கிடையாது. ஏன்னா நாங்களே ஏழு வயசு எட்டு வயசுலேயும் வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம். வாசிச்சுட்டே இருக்கலாம், நீ குரங்கு படிச்சுட்டே இருக்கலாம். அந்த அதாவது எழுதுவதற்கு மட்டும் தகுதின்னு இல்லை, வாசிப்பதற்கும் ஒரு தகுதி வேணும். வாசிக்கிறவன் வாசகனுக்கும் ஒரு தகுதி இருந்தால் தான் பெரிய தகுதி வேணும். வாசகனுக்கு தான் பெரிய தகுதி. அவனுக்குள்ள ஒரு நாவலிஸ்ட் இருக்கணும், ஒரு சிறுகதையாளர், ஒரு கவிஞன் இருக்கணும். எல்லாத்தையும் விட முக்கியமாக அந்த இதயத்தில் ஒரு ஈரா இருக்கணும், அதை சொல்லுங்க, ஒரு அன்பு இருக்கணும். போகாமல் உக்கரம் இருந்தால் அந்த வாசிப்பை ருசிக்க முடியாது, வாசிக்க முடியாது, இவன் அது கூட போக முடியாது, இனம் கண்டு கொள்ள முடியாது. இதெல்லாம் இருந்தால் தான் அவனுக்கு எது சிறந்த படைப்புங்கிறது புலப்படும், கண்டுபிடிக்க இயலும். இந்த அளவுகோல் இல்லாமல் நீ சும்மா இருந்தால் அடையாளம் காண முடியாது. இப்போ உங்கள் பதிலிருந்து ஒரு கேள்வி, வாசிக்கிறதுக்கு முக்கியமானது ஒன்று ஈரம் வேணும், மனசில் ஈரம் வேணும்னு சொல்லிட்டீங்க. இன்றைக்கி வாசிப்பு வந்து ரொம்ப அருகி வருது, அப்போ மனசில் ஈரம் இல்லாத மனிதர்கள் அதிகமாகிட்டாங்க, ஆகிட்டு இருக்காங்களே. இப்போ அப்படி தானே இருக்குது? ஓ, இது அப்படி தானே இருக்குது? எந்த மாதிரி சொல்கிறீங்க? இல்லை, இது எதுவுமே வச்சுக்கோங்க, நம்ம போயிட்டே இருக்கோம், யார் சுமையும் யாரும் தாங்க முடியாது. சரி, உங்கள் சுமையை நான் தாங்க முடியுமா? முடியாது, தூக்க முடியாது. யார் சுமையும் யார் அவங்க அவங்க தூக்க வேண்டியதான். அட, இந்த வேசியாக வந்துக்கிச்சு அப்படின்னா ஒரு கொண்டா, அட தூக்க முடியல, ஒரு கிளைக்கு தூக்கிட்டு போகிற தூக்க முடியல, கொண்டா அது வரைக்கும் பிடிச்சி தரேன் சொன்னவங்களாம் இருக்கா இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி யாரும் இல்லை. ஒன்றும் பெரிய இது, இதுக்கெல்லாம் அளவுகொள்ள வேண்டியது, அளவுகொள்ள வேண்டியது. இதயத்தில் இருந்தால் தன்னால் போகும். அப்போ மணி மைண்ட், அதாவது பண மோட்டிவ் இருந்து படிக்கிறவனுக்கு வாசிப்பு உள்ள ஏறுமா ஏறாதா? பணம் பண்ணுவது எப்படிங்கிற புத்தகம் மட்டும்தான் படிப்பேனோ? சரி, இப்போ 45 ஆண்டு முடிஞ்சு 48வது ஆண்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறேங்க. உங்களில் வந்து நல்ல டாப்பில் விற்ற ஒரு நூல் இதுதான் லட்சக்கணக்கில் போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் ஏதாவது? சொல்ல முடியாது, அதிகமாக விற்று நிறைய புத்தகங்கள் விற்றுருக்கு. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எம்எஸ் உதயமூர்த்தி எண்ணங்கள், ஓஹோ, எம்எஸ் உதயத்தமிழ் எண்ணங்கள், நேதாவுடைய கண்ணீர் பூக்கள், ஓ, மீராவுடைய கனவு கற்பனை, ஓ, இதெல்லாம் அப்போவே அதிகமான லட்சக்கணக்கில் விற்றுருப்பீங்களா? நிறையா நிறைய வித்தான். எனக்கு தெரிஞ்சு லேட்டஸ்டா அப்துல் கலாம் சொன்னீங்க, அது அப்துல் கலாம் கூட ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணாருன்னு சொன்னீங்களா, அதை பத்தி சொல்லுங்களேன். இல்லை, அவர் முதல் பிரதி வெளியிட்ட பொழுது சென்னை அண்ணா சாலை இக்கின்ல வெளியிடப்பட்டது. அப்பொழுது வந்து அவர் ஆலோசகராக இருக்கார், வாஜ்பாய் அரசு, இவர் வந்து விஞ்ஞான அறிவியல் ஆலோசகராக இருக்கார். அப்போ தான் இந்த அக்கினிச்சிறகு 99 வெளியிடப்படுது. அந்த முதல் பிரதியை நான் வாங்குறேன். வாங்கும்பொழுது அவர் யதார்த்தமா, என்ன சார் ஒரு 10,000 விற்பீங்களா அப்படின்னு கேட்டார். சரி அப்படின்னு கேட்டார். இது 99. சரி, அப்புறம் 2003 அவர் குடியரசுத் தலைவர் ஆகிட்டார். 2003 குடியரசுத் தலைவர் ஆனால் அது பல பதிப்பு வந்துருச்சு. 100,000 பிரதி முடிஞ்சு 101வது பிரதி அங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் வெளியிட்டு விடலாம். சரி, நாங்களே நிறையா 100,000 விற்றுட்டோம். அங்கே 100,000 பிரிஞ்சு அங்கே விடலாம். அப்போ வந்து எல்லாம் அப்படி உட்காந்துருக்க காந்தி எல்லாருக்கும் மேடையில் அப்படி நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு சொல்கிறாரு, அவருடைய நினைவாற்றல், சார்
உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், 10,000 விற்குமான்னு கேட்டேன். சாரி, 1 லட்சம் தாண்டிடுச்சு, 1 லட்சத்தை பிறகு அப்படின்னு சொல்லி சொன்னார். அது வந்து மறக்க முடியாத மறக்க முடியாத அனுபவம். இந்த மாதிரி வேறு தலைவர்கள்கிட்டலாம் உங்களுக்கு அனுபவம் பெரிய அளவில் இருக்குமே? இல்லை, எல்லா தலைவர்கள்ட்ட இருக்கு. உங்கள் புத்தகம் வந்து சிங்கப்பூர்லேயும் பேசப்படுது, மலேசியாவிலையும் பேசப்படுது, வெளிநாடுகள் அமெரிக்காவிலையும் பேசப்படுது, விஜயா பதிப்போன்னு ஒன்று இருக்குது. அது எப்படி அந்த இந்த இடத்துல நான் அங்கே தாண்டி குதிக்கிற அளவுக்கு போனீங்க? அது ஒன்றும் இல்லையே, நம்ம பொறியியல் கல்லூரி தமிழ்நாட்டில் முதல்ல 8 கல்லூரி தான். சரிங்க, டோக்டர்னு சொல்கிறது. அந்த 8ல் 3 வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. ஓஹோ. ஜிசிடி, சிஐடி, பிஹெச்சி, இந்த 3 கல்லூரி படித்த மாணவர்கள் உலகம் பூரா இருக்காங்க. ஓ, அப்போ கலைக்கல்லூரியை விட இந்த பொறியியல் கல்லூரி மாணவர்கள் அதிகமாக நம்ம பதிவகத்துக்கு வருவாங்க. சரிங்க. வேளாண்மை கல்லூரி, பொறியியல் கல்லூரி மாணவர்கள் வந்து போகிறவங்க பூரா இருக்கா, அப்படி பரவி அந்த வாசிப்பு இந்த தான் அந்த வாசிப்பு சங்கல். உங்களுக்கு ஒரு சங்கல் கிடச்சா நீங்கள் இந்த உத்தராச்சல வாங்கி பக்தர்களுக்கு வாங்கி கொண்டு கொடுக்குற மாதிரி அவங்கவுங்க இந்த சங்கிலியை, இந்த புத்தகத்தை வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. அது பெருகுது. அது இப்போ 47-48 ஆண்டுகளில் எதுக்குடா இந்த புத்தக வியாபாரம் ஆரம்பித்தோம், வேற ஒரு தொழிலை செஞ்சுருக்கலாமேன்னு என்னைக்காவது மனசில் ஏதாவது? அது ஒன்றும் கிடையாது, அது அந்த நினைப்பே வரல. என்ன காரணம்? என்ன காரணம்னா, இது அவ்வளோ நிறைவாக இருக்குது. இல்லை, நிறைவாக இருக்குது. எழுத்து வந்து மாற்றும், இந்த சமூகத்தை மாற்றும் என்பதற்கு சாட்சியாக நானே இருக்கிறேன். எழுத்துக்கு வலிமை உண்டு, எழுத்து ஆயுதம் தான். எவ்வளோ பேர் அறிஞர் அண்ணாவிலேருந்து, ஜவஹர்லால் நேருவிலேருந்து, மகாத்மாவிலேருந்து, பகத்சிங்லேருந்து, சேக்கோரன், எல்லாத்தையும் எல்லாம் சொல்லியிருக்காங்க. புத்தகம் வந்து அணுகுண்டு, புத்தகம் ஆயுதம் வலிமை எல்லாம் சொல்கிறாங்க. நம்ம நிதர்சனம், நம்ம கண் முன்னால் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம்ல. வரலாறு பிடிக்கிறது வேற, வரலாறாக இருக்கிறதே வேற. இல்லை, ஆமாம், நான் இதை வந்து வேறு விதமாக பார்க்குறேங்க. எப்படின்னா, மற்ற துறையில் பணம் கிடைக்கும், இதில் அப்படி இல்லை. ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும், மன நிறைவு கிடைக்கும். அந்த மன நிறைவு எப்படி வருதுன்னாக்க, மிகப்பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்கிறவங்கலேருந்து, அமைச்சர்லேருந்து முதலமைச்சராக இருக்கிறவங்க வரைக்கும் ஒரு நல்ல புத்தகத்தை தேடி வர்றாங்க. அந்த நல்ல புத்தகம், ஒரு நல்ல அரிசி வேணும், நல்ல பருப்பு வேணும், நல்ல நகை தங்கம் வேணும் அப்படின்னா அவங்களோட வேலையாளர்கள் அனுப்பிச்சு கூட ஒன்று வாங்கிக்குவாங்க. ஆனால் நல்ல புத்தகம் வேணும்னு சொல்கிறவங்க நேரடியாக வந்து உங்ககிட்ட வருவாங்க. அப்போது அவங்க வந்து ஏகப்பட்ட கள்ளங்கப்படமெல்லாம் வெவ்வேறு விஷயங்களில் பண்ணி கூட அவங்க தொழில் பண்ணலாம். ஆனால் இந்த கடைக்குள்ளே உள்ள காலம் என்ட்ரி வைக்கும்போது ஒரு நல்ல புத்தகம் வேணும்னு வரும்போது அவங்க மனசு நல்ல மனசாயிருது, நல்ல மனசாயிருது. ரசனை, அவங்களுடைய ரசனையை நமக்கு பிடிபடுது, அவங்களுடைய தேடல் நமக்கு பிடிபடுது. அப்போது நானே கொஞ்சம் ஒரு வக்கரமான எண்ணம் உள்ளவனாக இருந்தால் கூட நான் வாசிப்பு வந்து நல்ல புத்தகம் வேணும்னு வரும்போது நல்ல மனுஷனாக வர்றேன். அப்போ நல்ல மனுஷனாக நீங்கள் தரிசிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி கிடைக்கும். மன மகிழ்ச்சி கிடைக்குது. நல்ல மனுஷனாக மாறுவதோடு இல்லாமல் அவர்களும் சிலரை நல்ல மனிதராக மாற்றி கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதில் உங்களுக்கு மிகப்பெரிய இன்பம் கிடைக்குது. அந்த இன்பம் தான் உங்களை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்திட்டு நினைக்கிறது. சரிதானே? சரி, அதே தான். சரி, இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம், இந்த வாசகர் திருவிழான்னு ஒன்று தமிழ்நாட்டிலேயே நீங்கள் அறிமுகப்படுத்துனது நீங்கள் தான், இந்தியாவிலேயே இந்த ஒன்று அறிமுகப்படுத்துனது நீங்கள் தான். இன்றைக்கி இப்போ சென்னை புத்தக கண்காட்சி, மதுரை புத்தக கண்காட்சி, கோவை புத்தக கண்காட்சின்னு பெரிய அளவில் விரிந்துபட்ட அளவில் செஞ்சால் கூட இதுக்கான ஆரம்ப சொல்லி நீங்கள் தான் பண்ணீங்க. அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? அந்த ஐடியா வந்து சென்னையில் அண்ணா சாலையில் இந்தியா புக் ஹவுஸ் ஒன்று இருந்தது மாடியில். அப்போ வந்து நான் பல்வூரில் காடியில் நண்பர்கள் கேட்டால் சில புத்தகங்கள் வாங்கி கொடுப்பேன். ஆர்தர் ரயிலுடைய ஏர்போர்ட்டில் ஒரு ரெண்டு புத்தகம் வேணும்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அங்கே போய் கேட்டேன், அவங்ககிட்ட ஒரு 5 புத்தகம் கொடுங்க விற்பனைக்கு என்ன. அவங்க 5 புத்தகம் விற்பனையில் எடுத்து வச்சார். இதுக்கு ஏதாவது கழிவு கொடுங்க, நான் விற்பனைக்கு கழிவுலாம் தர முடியாது, வந்த பிரதிகளே கம்மியாக தான் வந்திருக்கு, கழுவி தர முடியாதுன்னு சொன்னார். அப்போ பார்த்தேன், ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது. இல்லை ஆங்கில புத்தகம், தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை, தமிழ் புத்தகம் இல்லை சென்னையில், இல்லை ஆங்கில புத்தகம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அப்போ உதயமானது எனக்கு, நம்ம இந்த வாசகர் திருவிழா இப்போ எப்படி ஆங்கில புத்தகம் முழுக்க அடுக்கி வச்சுருக்கோம், அது மாதிரி அந்த மாதிரி தமிழ் புத்தகத்துக்கு எடுக்கணும் அப்படி. அது 1979 அந்த விக்டோரியா ஹால், இப்போ இதில் பழைய புகைப்படம் இருக்குது, அப்படியே நேராக எல்லாம் அப்படியே சைடில் முதுக கட்டுறதில்லை, முகத்தையும் மார்பையும் காட்டி நேரம் அந்த விக்டோரியா ஹால் முழுக்க நிறைய செலவு பண்ணி இந்த கடைசிக்கும் அந்த கடைசிக்கும் ஃபுல்லாக பண்ணியிருந்தோம். எல்லாம் அது பெரிய பேசப்பட்டது.
அதே மாதிரி விஜயவாசகர் வட்டம்னு சொல்லி இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 7-8-10 வருஷமாக நீங்கள் வந்து தொடர்ந்து விஜயவாசகர் விருதுகள் கொடுத்துட்டு வர்றீங்க. அதில் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கீரா விருதுன்னு சொல்லி பாரதிய ஞானபீடத்துக்கு இணையான ஒரு 500,000 ரூபா விருது ஒரு எழுத்தாளருக்கு கொடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த எழுத்தாளர்கள் எல்லாம் கொண்டாடணுங்கிற எண்ணம் எப்படி எல்லாம் உருவாகி வந்துச்சு? இல்லை, ஒரு சமூகம் மேம்பட்ட சமூகமாக இந்த சமூகம் வளர்ச்சி அடையுதா? நீங்கள் வந்து இந்த அணுகுண்டு அணுகு வச்சு முடிவு பண்ண முடியாது. அந்த மக்களை வச்சு தான், மக்களுடைய மேம்பாடு, மனநிலை, மனநிலை அறிவாற்றல், அதற்கான இலக்கியம், அதற்கான படைப்பாளிகள், அந்த படைப்புகள் என்ன சொல்வது, கலாச்சாரத்தை இது பிரதிபலிக்குது. ஒரு படைப்பாளி தான் கடத்துகிறோம், அவ்வளவும் கடத்துவது படைப்பாளி தான். இப்போ 2000 வருஷம் கழித்து நான் வந்து திருக்குறள் படிக்க முடியுதுன்னா கடத்தப்பட்டது, கம்மன் உட்கார்ந்து கடத்தப்பட்டது, யாரால் கடத்தப்பட்டது? சொல்லி சொல்லி பேசி பேசி கடத்தப்பட்டது. இப்படி கடத்தப்படுறதில் இருக்கிற வளர்ச்சி சாதாரண வளர்ச்சி இல்லை. அப்போ இது கடத்தப்படணும், இன்னும் போகணும், பத்தாது. புத்தகங்கள் இன்னும் நான் வந்து செய்யணும், மகிழ்ச்சி அடைய முடியாது. சுமாராக உங்ககிட்ட நீங்கள் எத்தனை புத்தகங்கள் இதுவரைக்கும் நீங்கள் அச்சில் அடிச்சிருப்பீங்க பப்ளிஷராக? அது நாங்கள் ஒரு 1500 போட்டிருக்கோம், அவ்வளோதானா? ஏன்னா பார்த்தா லட்சக்கணக்கான இருக்கு. எல்லா புத்தகங்களும் விற்பனை செய்கிறோம். சரி, விற்பனைக்கு எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் அனைத்து பதிப்பகங்களும் வச்சிருக்கீங்க. உங்ககிட்ட சுமாராக எத்தனை கோடி புத்தகங்கள் இருக்கு? அதெல்லாம் என்ன முடியாது, என்னவே முடியாது, என்ன முடியாது. இந்த புத்தகங்களுக்குள்ள புரள்றது வந்து உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக? மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு செய்தி இது மட்டும் உங்களுக்கு, நான் பள்ளியில் பயின்ற காலத்தில் புது புத்தகம் வாங்கி படித்ததே கிடையாது. கடந்த ஆண்டு படித்த புத்தகத்தை வாங்கினுடைய சகோதரர் வாங்கி தருவார், இல்லைன்னா இலவசமாக படித்த பையன்ட்டு வாங்கி கொடுத்து புது புத்தகமே வாங்கினது. அந்த அளவுக்கு வருமே நம்மளுக்கு? ஆமாம், வசதி புத்தக வாசம்னா அவ்வளோ அப்போ பிடிக்கும். அப்போ ஸ்டோரில், நான் படிக்கிற பள்ளியில் ஸ்டோரில் டேபிளில் புது புத்தகம் அடிப்பிடுவாங்க. வந்தால் உடனே போய் அந்த புத்தகங்களுக்கு பக்கத்தில் இருந்து வாசத்தை இழுத்துகிட்டே இருப்பேன், இந்த வாசத்தை நிறுத்து கொண்டே இருப்பேன். மணி அடித்தாச்சுன்னா அங்கே போய் நிற்பேன், ஏ மணி அடித்தாச்சு வகுப்பு ஓடுறான்னு ஆசிரியர் விரட்டு வரைக்கும் போக மாட்டேன். அப்போ என்னுடைய ஏக்கம் அதுவாக இருந்தது, அந்த ஏக்கம் நிறைவேறி விட்டதால தான் நான் இந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடலாம்னா இந்த ஏக்கம். அப்போ நான் பணத்துக்கு ஏங்கலை, எங்கிருந்தால் அது கிடச்சிருக்கலாம், நான் நம்ம ஏக்கம் இல்லை, நமக்கு ஏக்கம் புத்தக வாசம். இப்போ புத்தகத்துக்குள்ளே வீட்டில் படுக்கை அறையில் குளியல் அறையில் எங்கே திரும்பலாம் புத்தகம் இருக்குன்னா அந்த இந்த வாசத்துக்கு தான் நான் ஏங்கினாய், வாசத்திலே முழுகிக்க என்று அந்த ஊழ், அதுதான் நல்லூழ் அப்படிங்கிறது. திருவருணம் சொல்லலாம், நல்லூழ் சொல்லலாம், இதனாலும் சரி நல்லூழ் ஆரம்பிச்சிங்க, நல்லூழ்லையே முடிக்கிறது வாசகம் இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. என்னென்னா உங்கள் கூட பேசினா ஏகப்பட்ட விஷயங்கள் எழுதலாம், இப்போ பேசலாம். ஆனால் 48 ஆண்டுகள் அல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் உங்கள் பதிப்பகம் நல்லா கொண்டாடி இன்னும் சிறப்பாக வாசக சேவை செய்யணும், நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும்னு சொல்லி நன்றி கூறி வாழ்த்துக்கள் கூறி. வணக்கம், 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 நன்றி.